வெல்கம் டு சமையல் சீஸ். இன்றைக்கி வந்து முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இதை வந்து எக் பொடி மாசம் கூட சொல்லுவாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவா எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கந்தோம், இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த காரம் வெங்காயத்தில் ஊறி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 முட்டையை வந்து ஊற்றிக்கோங்க. முட்டையை வந்து நல்லா வெங்காயத்தை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறமா இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க, மறுபடியும் பார்க்கலாம்.